வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜெயின், புதுக்கோட்டை செய்திகள். ஓகே, வந்துருச்சா நியூஸ் எல்லாம்? அருமையாக வந்திருக்கு செய்திகள். அது என்ன நியூஸ், எப்போ பார்த்தாலும் அருமையான நியூஸ் அருமையான நியூஸ்னு சொல்கிறீங்க. நியூஸ் வந்திருக்கு. ஆமாம் சார், அருமையான நியூஸ்லாம் கிடையாது. நியூஸில் நல்ல நியூஸும் வரும், கெட்ட நியூஸும் வரும். அது அருமையான நியூஸ் சொல்ல முடியாதுல்ல. சரி சொல்லுங்கள், நம்மளுக்கு முதலாவதாக வந்திருக்க நியூஸ் என்ன நியூஸ் இன்னைக்கு? நம்ம பொன்னமராவதி சைடு சார். நம்ம பொன்னமராவதி. ஓகே, நம்ம பொன்னமராவதியில் என்ன நடந்திருக்கு சொல்லு. பொன்னமராவதியில் ஓகே எஸ்சிஎஸ் கலாசாலை பள்ளியில் சரி காசோலை விழிப்புணர்வு நடத்திருக்காங்க. ஓகே 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 ஆமாம், எஸ்பிஎஸ் கலாசாலை பள்ளியில் வந்து அந்த காசோலை விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், பள்ளி மாணவர்கள் அதில் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. உறுதிமொழி எடுத்து செவிலியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே எடுத்திருக்காங்க. செவிலியர்கள் பங்கு பெற்று அந்த காசோலையை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம பள்ளி குழந்தைகளிடம் எடுத்து உரைச்சிருக்காங்க. அதெல்லாம் கட்டாயம் தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைகிட்ட எடுத்து உரைக்கணும். ஓகே ஓகே, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்க பாராட்டு. அந்த காசா நோய் மாதிரியான நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தணும், விழிப்புணர்வு நல்ல விஷயம். நல்ல விஷயம், நல்லா பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து ஏதோ நியூஸ் இருக்கா? அன்னவாசல், அன்னவாசல், நம்ம அன்னவாசல், நம்ம அன்னவாசல் ஜல்லிக்கட்டுலாம் மிக சிறப்பாக நடைபெறும். நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னா நம்ம இது இடையில வந்து கூட ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் ஒன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் சார், தெரியாதா? இல்லை, இன்னமும் ஒரு பேர் வரும் அந்த ஊர் பேர். என்ன அந்த பேர் என்ன ஞாபகம் வராதுங்கிறிய? பேர் வர மாட்டேங்குதுங்க. சித்தனாவாசல். சித்தனாவாசல் அடிக்கடி போயிருப்பீங்களோ? அது வந்து அடிக்கடி போறதுனால அது வந்து அருமையான ஊர் சார், சித்தனவாசங்கிறது. சித்தனவாசல்ங்கிறது ஓகே ஓகே. ஓவியம் எல்லாம் போய் பார்த்தா முன்னோர்கள் வாழ்ந்த இடம். அந்த ரூட்ல தான் போனோம்னா அண்ணாவாசல் வரும். சொல்லுங்க, அண்ணாவாசல்ல என்ன நியூஸ்? அண்ணாவாசல்ல இப்போ வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா சரி பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு அப்புறம் பார்க்க போவோம். பாக்குறது அப்புறம் பாப்போம், அது நமக்கு வருவோம் அடுத்த பிரச்சனைக்கு. சரி சொல்லுங்க, நீசுக்கு வருவோம். சரி சொல்லுங்க, பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. சரி பொண்ணு பார்க்க போயிட்டு இப்பதான் வெயில் கடுமையா அடிக்குது. வெயில்தான், நிக்க முடியல, எங்கேயும் போக முடியல, வர முடியல. 110 ரூபா பெட்ரோல் விலை ஏறி போன மாதிரி 110 டிகிரி செல்சியஸ் அடிக்கும் போல வெயில். கடுமையான வெயில் அடிக்குது. சொல்லுங்க, எல்லாமே ஏறிக்கிட்டு போகுது. பெட்ரோல் விலை மாதிரி வெயிலும் ஏறிக்கிட்டே போகுது. சொல்லுங்க, இப்ப நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து தேவை. நல்லா தேடி இருக்காங்க. சரி, நல்லா அமர்ந்து ஓய்வு எடுக்கும் போது சரி பயங்கர பாஸ்டா வந்துருக்கு காரு. சரி, கார்லாம் பாஸ்டா தான் வரும். சொல்லுங்க, ஓரளவு மீடியா ஓட்டு இருக்குல்ல. சரி சரி, மாதிரி வந்திருக்காங்க. சரி, அவருக்கு என்ன ஆச்சு? உட்காந்துருக்கவங்கள பார்க்கல போல காரு டிரைவர். சரி, அவங்க மேல ஏத்திட்டாரு. இவங்க என்ன ரோட்லயே அங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ரோட்டு ஓரத்துல தாங்க. ஏன் தப்பு தப்பா நீ சொல்றீங்க? அவங்க வந்து பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டு ரோட்டு ஓரத்துல அந்த வெயில் தாக்கத்தை தாங்க முடியாம ரோட்டு ஓரத்துல உள்ள அந்த மரத்து நிழல்ல நின்னதா சொல்றாங்க. அதுதாங்க, இவங்க அந்த வண்டி வந்து புதுக்கோட்டை விராலிமலையில இருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்திருக்கும் போல அந்த காரு. சரி, அது என்ன காரணம் தெரியல. ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்துருச்சா இல்ல ஓட்டுநரோட கவனக்குறைவானுங்கிறது தெரியல. சரி, அவங்க 3 பேர் பேர்லயுமே போயிட்டு மோதிருச்சு. காரு வந்து மோதிருச்சு. அதுல எல்லாத்துக்குமே காயம். அதுல வந்து சம்பவ இடத்துலயே வந்து ஒருத்தர் மட்டும் பலியாயிட்டாரு. பொண்ணு பார்க்க போயிட்டு வரும்போது இப்படி ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு விவசாயி குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதி மக்கள்கிட்ட அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஆமா, அதுக்கடுத்து வந்து அண்ணாவாசல தாண்டி அங்க இழுப்பூர் விராலிமலை பக்கம் போமா லைனா போயிட்டு இருக்க வேண்டியதா? லைனா போலாம். அடுத்து இந்த ஏரியா அடுத்து இழுப்பூர் தான். நம்ம இழுப்பூர்ல, நம்ம இழுப்பூர் பக்கத்துல. சரி சரி, அண்ணாவாசல் பக்கம் இழுப்பூர். இழுப்பூர்ல யாரு என்ன ஒண்ணான்னு எதுவும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எனக்கு ஒரு நியூஸ் தெரியும், நான் சொல்லட்டுமா? என்ன நியூஸ் சார்? உங்களுக்கு என்ன தெரியும்? 1980 1980. சரி சரி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். 1980ல் வந்து இந்த பிஜேபி கட்சி வந்து தொடங்கின நாள். சரி, நேற்று நம்ம பேசியிருந்தோம். சரி, நேற்று வந்து அந்த ஏரியாவில் உள்ள அந்த பாஜக கட்சியினர் வந்து மோட்டார் சைக்கிள்ல ஊர்வலமா போயிட்டு மோட்டார் சைக்கிள்ல பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து அவங்க மோட்டார் சைக்கிள் பெரிய ஆளர்பாவோட இருக்குதா மோட்டார் சைக்கிள்ல போயிருக்காங்க. சரி, போயிட்டு பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது இல்ல, ரைட் ரைட் இல்ல, அவங்க கட்சியுள்ள உள்ள ஒரு பற்றின் காரணமா ஒரு ஆர்வம் ஒரு எழுச்சியோட அவங்க போயிருக்காங்க. ஓகே ஓகே, அவங்க போயிட்டு கொடியெல்லாம் ஏத்தி இனிப்பெல்லாம் வழங்கி கொஞ்சம் விமர்சையா அதை பண்ணிருக்காங்க. சரி சரி சரி, அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இழுப்பூர் பகுதியிலேயே இன்னொரு நியூஸ் ஒன்று இருக்கு. அந்த ஊர்லயே கொள்கை ரீதியா கூட நம்ம பிஜேபி கட்சிக்கு ஈடுபடான ஒரு செயல் தான் அங்கேயும் நடந்திருக்கு. அந்த இழுப்பூர்ல உள்ள அந்த சொர்ணாம்பிகை அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு. அந்த சொர்ணாம்பிகை சமேத பொன்வசிநாதர் கோவில். சரி, அந்த கோயிலோட சித்திரை திருவிழாவுக்கு வந்து கொடியேற்றத்தோட நேற்று தொடங்கியிருக்கு. சரி சரி சரி, நேற்று தொடங்கியிருக்கு. அற்புதமாக அந்த மக்கள்லாம் போய் கலந்துக்கிட்டு இதெல்லாம் சிறப்பிச்சிருக்காங்க, நடந்திருக்கு. அப்படியே நம்ம இழுப்பூர்லேருந்து அப்படியே பொன்னமராவதி பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன். துருவா அங்கிட்ட அடிக்கணுமா? அங்கிருந்து தான் வந்தோம். முதல்ல பொன்னமராவதியிலேருந்து அண்ணாசல் வந்தோம், திருப்பி பொன்னமராவதி போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அங்கே உள்ள ஒரு காலேஜ், சரி கல்லூரி, காதல் மலரும் ஒரு கல்லூரி, காதல் மலரும் கல்லூரி கிடையாது, காதல் மலரும் ஒரு இடம், அறிமுகமாகும் இடம்னு கூட சொல்லலாம். இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல அறிமுகம் ஆரம்பிச்சிருச்சு. மீன் ப்ரீகேஜி எல்கேஜி அப்படிங்கிற மாதிரி. அங்கே உள்ள அந்த தெக்கூர் சிங்கை சித்தர் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்து அங்கே இருக்கு. சரி, அங்கே விளையாட்டு போட்டியெல்லாம் வந்து நடத்துறது தொடர்பா இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி சரி நம்ம பொன்னமராவதி காந்தி சிலையிலேருந்து ஆரம்பிச்சு வெகு விமர்சையா பண்ணியிருக்காங்க. அந்த பொன்னமராவதி காலேஜ் மாணவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க, மற்றும் அந்த கல்லூரி பேராசிரியர்கள் எல்லாம் கலந்துகிட்டு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து உலக சுகாதார தினம். தெரியாது, இது உங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்ச விஷயம் தான். February 14 தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தனிப்பட்ட பிரச்சனை, அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்கும், அது வந்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து உலக சுகாதார தினம். அதை முன்னிட்டு வந்து எல்லா ஏரியாவிலும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம கடையாப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து அந்த சுகாதார தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. சரி சரி சரி, எல்லா மாதிரியும் எடுத்து கொண்டாடி இருக்காங்க. அங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு, அங்கே உள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் பங்கு பெற்று மரக்கன்றுகள் நட்டு ஒரு விழா மாதிரி முன்னெடுத்திருக்காங்க. ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. ஆமா, அதுக்கப்புறம் உண்டாக்குறது நல்ல விஷயம் தானே. ஆமா, அதே மாதிரி வந்து அந்த இதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம்னா நம்மளாம் படிச்சோம். ஆமா, படிச்சோம். ஆனா நம்ம ஒரு டயத்துக்கு போவோம் ஸ்கூலுக்கு. ஆனா எப்போ விடுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். எப்படா விடுவாங்க, நம்ம பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம்னு பாத்துக்கிட்டு இருப்போம். அந்த பெல் அடிக்கிறதுக்கும் பேக்க தூக்கிட்டு ரெடியா இருப்போம். பாத்துக்கங்க, அது நான் நீங்க தான் ஸ்கூலுக்கே வரமாட்டீங்க. 14 பேரையா நீங்க அதெல்லாம் கவலைப்படுறீங்க. வர்றப்ப சொல்றேன், ஸ்கூல் வர்றதே வாரத்துல 2 நாள் ஒரு நாள் தான் வருவீங்க. அதுக்கே இந்த அக்கப்புறா ரெடியா இருக்குதா? அந்த அந்த ஸ்கூலுக்கு வர்ற ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து எமிஸ்னு இணையதளத்துல கட்டாய பதிவு செய்தல் ஒவ்வொரு நாளும். ஓ, வந்திருக்க. ஆமா, வரிய பதிவு மாதிரி ஒரு வந்து பண்ற மாதிரி வந்து நம்ம புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலர் சாமி சத்தியமூர்த்தி ஐயான் அவர் தான் தற்போது இருக்காரு. அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆமா, பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க இருந்து நேரா பைபாஸ் ஒண்ணு சொல்றது வந்து நம்ம காரைக்குடி பைபாஸ் சொல்லுங்க. காரைக்குடி என்ன காரைக்குடி செட்டியார் மிஸ் ஒரு நாள் போய் சாப்பிட்டு வரலாம். அதை பத்தி விடுங்க. சாப்பாடு பத்தி இப்ப ஈவினிங் டைம் டீ குடிக்கிறேன். சரி, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சரி, டீ சாப்பிட வாங்க. சரி, சொல்லுங்க. அந்த மேலூர்னு இங்க ஒரு கிராமம் ஒன்று இருக்குங்க. நம்ம அந்த பைபாஸ்ல மேலூர்னு ஒரு கிராமம், முத்திராம்பட்டிக்கு பக்கத்துல அந்த மேலூர் கிராமம். நம்ம ஊரு அந்த ஏரியா பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கும். அந்த பைபாஸ்ல போகும்போது 2 சைடும் அந்த மரம், தென்னை மரம், நக்கீரர் வயல், அந்த ஏரியாவை பார்க்க அற்புதமா இருக்கும். அந்த பகுதியில் அந்த மேலூருங்கிற அந்த கிராமத்துல அந்த உடைக்கல் குவாரி அமைத்தல் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அந்த ஒரு பொதுமக்கள் முன்னிலையில நடத்திருக்காங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள் அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலோட அதுக்கான குழு மாநில அளவிலான அந்த குழுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. சென்னையில் உள்ள அந்த குழுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கருப்புடாயம்பட்டி. ஆமா, கந்தரோட சைடு இருக்கு நம்ம கருப்புடாயம்பட்டி. அந்த கருப்புடாயம்பட்டிக்கு வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் போயிருக்காங்க. அங்கேயும் போயிருக்காங்க. சரி சரி, என்ன விஷயமா போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி சரி சரி, சொல்லுங்க. என்ன விஷயம் போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதா? என்ன விஷயம்னா அவங்க ஆள் ரூம்ல இருப்பாங்க. அவங்க எல்லா ஏரியாவும் போவாங்க, விசிட் பண்ணணும். அதான் அவங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்க. நமக்கு பிடிக்காத இடத்துக்கு, நமக்கு இல்ல உங்களுக்கு பிடிக்காத. சரி, சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிருக்காங்க. அந்த கருப்புடாயம்பட்டியில அந்த கருப்புடாயம்பட்டியில உள்ள அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்துல உள்ள அந்த மாணவர்கள்ட்ட உரையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்புடாயம்பட்டியில செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த வளர்ச்சி திட்டங்களை பத்தி பார்வையிட்டிருக்காங்க. பார்வையிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? இந்த பள்ளிக்கூட பத்தி பேசினாங்க, நேற்று நிறைய விஷயத்தை பத்தி பேசினாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம இந்த பள்ளியோட பசங்க எல்லாம் வந்து பள்ளியோடத்துக்கு போகாம ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம வடசேரிப்பட்டியில, நம்ம வடசேரிப்பட்டி மக்கள் வந்து இன்னைக்கும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்காங்க. சரி, என்ன அப்படின்னா இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் யாரும் போராட்டத்துல ஈடுபடல. ஆனா பள்ளிக்கு போகல, பள்ளிக்கு போகாம வீட்டுல இருந்து போராட்டம், வீட்லயே இருக்காங்க. மக்கள் மட்டும் வந்து ஒன்று கூடி போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்காங்க. அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கை வந்து இப்ப அந்த கட்டிக்கிட்டு இருக்க அந்த அடுக்குமாடி கட்டட அந்த குடியிருப்புக்கு பதிலா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த கட்டடத்துக்கு பதிலா பள்ளிக்கூடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அரசு சார்பில் இருந்து என்ன முடிவு என்னங்கிறது தெரியல. மக்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு நல்ல முடிவு வரும். இந்த போராட்டம் நீடிக்குமா நீடிக்காதுங்கிறது அரசு எடுக்கிற முடிவுல உங்க கையிலயோ என்னோட கையிலயோ இல்ல. சரி 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 நீங்க வந்து நல்லா கூட இந்த சரி சரி இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. அப்படியே ஒரு கச்சேரி ஒண்ணு அந்த பக்கம் போய் நடத்திட்டு வந்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் ஸ்கூல் கட்டி கொடுக்க ஸ்கூல் கட்டி கொடுக்கணும். அப்புறம் நம்ம நடத்துவோம் கச்சேரி. கட்டுறதுக்கெல்லாம் நிறைய செலவாகுங்க. அப்புறம் கவர்மெண்ட் கட்டணம் மட்டும் கட்டுறாங்கல்ல, அதுக்கும் செலவாகும். மக்கள் கோரிக்கை வந்து விடுத்துருக்காங்க. அது வந்து அரசு வந்து கரெக்டான ஒரு முடிவை எடுப்பாங்க. சரி சரி, அரசுக்கு தெரியும் அவங்க கொள்கை ரீதியா என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுத்து கரெக்டா பண்ணுவாங்க. ஓகே 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 அப்படியே பேசியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நான் அப்படியே போயிட்டு சரி டீ சாப்பிட்டு டீயே சாப்பிடுவோம் வாங்க. நான் வேற இன்னைக்கு வேற கடை பார்த்து வச்சிருக்கேன், நான் இங்கே போகிறேன். சரி ஓகே ஓகே ரைட் ஓகே வரேன். வணக்கம். ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் வணக்கம்.